உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அதனால இப்பவே என் வாழ்க்கைய முடிஞ்சு போகட்டும். என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, என்ன ஆகும் சொல்லு. அதனால பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. என்ன என்னங்க சொல்றீங்க? பரவாயில்லையே, மரியாதை உடனே வந்துருச்சு. அந்த அளவுக்கு மான போயிட போகுதுன்னு பயம் புரியுது. மிடில் கிளாஸ்ல இந்த பயம்லாம் இருக்கதான் செய்யும். எனக்கும் உன் நிலைமைய பார்த்த பாவமா தான் இருக்கு. ஆனா இந்த வீடியோ எல்லாம் நெட்ல போட்டு அதை பார்த்து இந்த ஊரே உன்னை காரி துப்பணுமா என்ன? அதுக்கு பதிலா நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சிட்டா உன் மானம் கப்பல் ஏறாம நான் பாத்துக்கிறேன். நான் கேரண்டி. என்னங்க செய்யணும்? பரவாயில்லையே, நேரா விஷயத்துக்கு வந்துட்ட. எனக்கு 10 லட்சம் ரூபா பணம் வேணும். 10 லட்சமா? என்ன 10 லட்சமான்னு பயப்படுற? வா, மானத்துக்கு 10 லட்சம் கூட ஒருத்தர் இல்லையா தேவி? ஒழுங்கா நான் கேட்ட காசை கொடுத்தா உன்னோட வீடியோவை டெலிட் பண்ணிடுவேன்.
இல்லைனா நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன். டெலிட்டா அப்லோடா, நீ தான் முடிவெடுக்கணும். எனக்கு ரெண்டும் ஓகே தான். சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லு. அப்புறம் நான் ஏதோ சும்மா மிரட்டுறேன்னு நினைக்காத. வேணும்னா நான் எடுத்த பிரத்யேக வீடியோவை உனக்கு மட்டும் அனுப்புறேன், பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணு. எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க அக்கா. இந்த மாதிரி நேரத்துல எவனோ ஒரு படுபாவி என்ன அசிங்கமா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அதனாலதான்க்கா இந்த அசிங்கம் என்னோடய மறைஞ்சிருட்டோன்னு நான் சாகலாம் நினைச்சேன். இது மட்டும் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவமானம் தாங்காம அவங்கள உயிரை விட்டுருவாங்க அக்கா. அதனாலதான் இது யாருக்கும் தெரியாம என்னுடைய போகட்டும்க்கா. மறுபடியும் அதே சொல்லாத தேவி. ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சமாளிக்கணும் தான் முதல்ல யோசிக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சனை வந்தா இப்படி ஓடக்கூடாது. எனக்கு புரியுதுக்கா. ஆனா நான் பணத்தை கொடுத்தாலும் என் வீடியோ அவன் நெட்ல போட மாட்டான்னு என்ன நிச்சயம் நீங்களே சொல்லுங்க. அது சரி, முதல்ல அவன் எப்படி உன தப்பா வீடியோ எடுத்தான் அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலக்கா. ஆனா எனக்கு என்னமோ இது நம்ம கடையில தான் நடந்திருக்கும் தோணுது. என்னது, நம்ம கடையிலயா? ஆமாக்கா, அன்னைக்கு ஒரு நாள் கடையில டிரஸ் ஸ்டிச்சிங் சரியா இருக்கான்னு பார்க்க ட்ரையல் ரூம்க்கு போனேன். அங்கதாக்கா அவன் தப்பா வீடியோ எடுத்திருக்கணும். அதை விட்டு அவர் எங்கேயுமே வாய்ப்பே இல்லக்கா. இதெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க.